இன்ஸ்பெக்டர், திஸ் இஸ் தி லிமிட். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க. சஞ்சய், என்னது இதெல்லாம்? கொஞ்சம் அமைதியா இருங்க. சாரி சார், நீங்க கேளுங்க. ஃபோன் பண்ணி அந்த லேடி சொன்ன விஷயத்தை விட்டுருங்க. உங்க அப்பாவோட டெத் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சார், அது கண்டிப்பா கொலை தான். அந்த ஆங்கிள் நீங்க கண்டிப்பா என்கொயரி பண்ணுங்க சார். அதுக்கு பின்னாடி யார் இருந்தாலும் சரி, ப்ளீஸ் அவங்களை விட்டுறாதீங்க சார். அவங்களை விடவே கூடாது சார். இத செஞ்ச பாவத்துக்கு அவங்களுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும் சார். உங்க அப்பாவோட டெத்துக்கு காரணம் நீலாம்பரி தான் நீங்களும் நினைக்கிறீங்களா? இல்ல வேற யார் மேலயாவது சந்தேகமா இருக்கா? சார், என் அப்பாக்கு வேற யார்கிட்டயும் பகை இருக்கிற மாதிரி தெரியல சார். அப்படின்னா நீ அம்மாவை கொலகாரின்னு சொல்றியா? சஞ்சய், நான் அப்படி சொல்ல வரல. எனக்கு எதுவும் தெரியலன்னு சொல்ல வந்தேன். நீங்க தான் எல்லாத்தையும் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. இங்க இருந்து டென்ஷன் ஆகாதீங்க, தயவு செஞ்சு உள்ள போங்க. அதை விடுங்க. உங்க அப்பா இறந்து போன போது நீலாம்பரி எங்க இருந்தாங்கன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியலையே சார். ஆனா ஒண்ணு சார், அவங்க வீட்டுல மட்டும் இல்ல, அது மட்டும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. மிஸ்டர் சஞ்சய், அந்த இன்சிடென்ட் அப்போ உங்க அம்மா எங்க இருந்தாங்க உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? உங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லலாம், தயாரா இல்ல, வெளிய போங்க. சஞ்சய், விடுங்க. ஸ்வேதா, இந்த கோபம் குவைட் நேச்சுரல் தான். மிஸ்டர் சஞ்சய், ஒரு விஷயத்தை மைண்ட்ல நீங்க நல்லா வச்சுக்கணும். இன்னைக்கு வேணா உங்க அம்மா மாறி இருக்கலாம், ஆனா அன்னைக்கு அவங்க பர்சனாலிட்டியே வேற. அதுவும் இல்லாம அவங்களுக்கும் நிலாவுக்கும் நிறைய பர்சனல் இஷ்யூஸ் எல்லாம் இருந்துச்சு. அதுல ஸ்ரீதர், ராஜசேகர், மிஸ் சுஜாதான் எல்லாருமே சம்பந்தப்பட்டிருக்காங்க. சோ தேர் இஸ் எ ரீசன் டு சஸ்பெக்ட் ஹர். சார், அது எப்போ முடிஞ்சு போன கேஸ். என் அம்மாவை கார்னர் பண்றதுக்காக நீங்க வேணும்னே அதை தூசி தட்டி எடுத்திருக்கீங்க. இந்த கேஸை இதோட விட்டுருங்க சார். இன்னொரு வாட்டி அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணீங்க, நான் சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். சார், சாரி சார். இல்ல சஞ்சய், இட்ஸ் ஓகே, விடுங்க. ஏதாவது டவுட் இருந்தா மட்டும் கால் பண்ணுங்க, நான் கிளம்புறேன். கார்த்தி, கேக் வெட்டு. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday. Happy birthday. Happy birthday. Dear Karthi. Happy birthday, Pa. Happy birthday to you. அத்த, கீழே பேக்ரவுண்ட் நல்லா இருக்கு, அங்க போய் ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாமா? மல்லிகா, கேக் கட் பண்ணி கொண்டு வா. வாங்க வாங்க. நல்லா அருமையா இருக்கும். நான் தான் மாமா கேக் செலக்ட் பண்ணேன். அத்த, இங்க வாங்க, இங்கதான். மாமா, இங்க நில்லுங்க. கார்த்தியோட முதல்ல நீங்க ரெண்டு பேரும் நில்லுங்க, நான் போட்டோ எடுக்கிறேன். பாப்பா வா. ஏய், ஒரு நிமிஷம் இரு. என்னாச்சு கார்த்தி? எப்பவுமே என் பர்த்டேவை நானும் நிலாவும் தான் கொண்டாடுவோம். சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா அப்பா, அம்மா, அத்தை எல்லாரோடையும் கொண்டாடுறது புதுசா இருக்கு. இப்படி ஒரு சந்தோஷத்தை என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சதே இல்லை. இனிமே வருஷ வருஷம் இதே சந்தோஷம் உனக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு பர்த்டேவையும் நம்ம எங்கே கொண்டாடுவோம்? சரிம்மா, பர்த்டே இல்லம்மா, இனிமே எந்த ஒரு விசேஷம் வந்தாலும் நம்ம இதே மாதிரி செலிப்ரேட் பண்றோம். இது வரைக்கும் நம்ம நிறைய சண்டை போட்டோம், கோவப்பட்டோம், அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு கொண்டாடி தீக்கணும்மா. உன் ஆசையை நான் கண்டிப்பா நிறைவேற்றுவேன். கொஞ்சம் வாங்க.
ஸ்மைல் சூப்பர் எல்லாரும் எடுத்துக்கோங்க நான் சாப்பிடலாம் சாப்பிடலாம் இந்த ஊர்ல பதநீர் ரொம்ப ஃபேமஸ் நான் கார்த்தியோட பர்த்டேவுக்காக ஸ்பெஷலா வர வச்சிருக்கேன் ஹா மல்லிகா போய் எடுத்து வா இருமா மல்லி வேற ஏதாவது வேலை இருந்தா பாக்கட்டும் நான் போய் எடுத்துறேன் சரி ஆனந்த கலந்து சொன்னல அது எனக்கு கண்டிப்பா இப்படியே வேணும் ஏற்பாடு பண்ணி கொடு இல்ல தம்பி மனசுக்குள்ள பதிச்சு வச்ச ரகசியம் எல்லாம் அணைய உடைச்சிட்டு வர வெள்ள மாதிரி தானா வெளியில வந்துரும் தம்பி மேடம் பிடிச்சிருக்குமா குடிமா நல்ல குடி இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் குடியே முழுக போதுல டிஃபன் ரெடியா இருக்கு எடுத்து வைக்கட்டும் மாமா எடுத்து வை குடிமா எனக்கு என் புள்ள கார்த்திக்கு மட்டும் என்னமா மத்தவங்களுக்கெல்லாம் ஸ்பெஷல் சாப்பாடா ஸ்பெஷல் சாப்பாடா என் விரோதிகளை கூப்பிட்டு வச்சு விருந்து வைக்கிறதுக்கு நான் என்ன முட்டாளா என்ன சொல்ற ஏன் இப்படி எல்லாம் பேசுற ஷட் அப் ஹே மாமணி என்ன என்கிட்ட புருஷங்கிற கெத்த காமிக்கிறியா உன்ன அந்த போஸ்டில் இருந்து தூக்கி எறிஞ்சு பல வருஷம் ஆச்சு என் முன்னால நின்னு உனக்கு கேள்வி கேட்கறதுக்கு எந்த அருகதையும் இல்ல எந்த ரைட்ஸும் இல்ல உன் பணத்தை வச்சு என்ன விலைக்கு வாங்கின மன்னிக்கவே முடியாது குலசேகர் என் வீட்டுல பத்து பாத்திரம் தேய்ச்சு வைத்த கழுவிக்கிட்டு இருந்தவனி உனக்கு நான் அண்ணியா இன்னொரு தடவை இன்னொரு தடவை அந்த வார்த்தைய சொல்லி கூப்பிட்ட வாய கிழிச்சிடுவ பெஞ்சிடும் வாய மூடு யாரு யாருக்கு யார் அத்த என் புள்ள உன் கழுத்துல தாலி கட்டிட்டா நீ எனக்கு மருமகள் ஆயிடுவியா சொல்லு நீ அப்ப அம்மா எல்லாருமே என் கால ஒண்ணு போட்டிருக்கேனே அதுக்கு சமம்